Hi friends, this is Ambika. Welcome to Sansquare. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான weight loss breakfast recipe தாங்க பார்க்க போறோம். இது ஒரு ஸ்மூதியா நம்ம ப்ரிபேர் பண்ண போறோம். அதுவும் இல்லாம weight loss க்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இது ஒரு breakfast-னு சொல்லலாம். அது என்ன ஸ்மூதி, இது எப்படி ப்ரிபேர் பண்றதுன்னு தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கிறேங்க. ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கெலோரிஸ் குறைவாக இருக்குது. நம்ம பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது சின்ன ஆப்பிள்ன்றதுனால நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன். இது டோட்டலாக 210 to 220 grams இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்பிள் எடுத்துக்கோங்க நீங்கள். எடுத்துட்டு இப்போ நான் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம மார்னிங் எடுத்துக்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு அதிகமாக பசிக்காது, ஸோ ஸ்டொமக் ஃபில் ஆகிடும். அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு மேலே வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வழுவழுப்பாக இருந்துச்சு ஆப்பிள்னா தோலையும் நீங்கள் சீவிடுங்க. இல்லை நார்மல் ஆப்பிள்னா நீங்கள் இந்த மாதிரி தோலோடையே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேக்ஸ் கோட்டிங் பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இப்போ நான் இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்ட ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன் இப்போது. ஓகே, மிக்ஸி ஜாரில் இப்போ இதை சேர்த்தாச்சு. இதோட நான் ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டு பெருச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டு டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் அயன் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பட் நம்ம வந்துட்டு டேட்ஸ் எடுத்துட்டால் வெயிட் போட்டுருமோ அப்படின்ட்டுலாம் சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அளவாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. எந்த ஒரு பொருளுமே இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ்க்கு அப்படிலாம் இல்லை. நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லாமே சாப்பிட்லாம். டேட்ஸும் ரொம்ப நல்லது எடுத்துக்கிட்டோன்னா, அதிகமாக மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 4-5 டேட்ஸ் எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் அதில் இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த டேட்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ 4-5 எடுத்துக்கலாம். இதில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே ஆப்பிளில் நமக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா போதும். அதை அரைக்கிறதுக்காக போட்டு நல்லா அரைச்சி நான் இப்போ எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நைஸாக அரைக்கல. ஒருவேளை உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னாலும் நீங்கள் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் சுகரோ இதில் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க, அதுக்கு பதிலாக டேட் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி. இதோடு நான் திரும்ப ஒரு 2 டேட் சேர்த்துக்க போகிறேன் இப்போது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சில பேர் ஆப்பிள்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு இருப்பீங்க, ஆப்பிளாக காலையிலேயேவான்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ட பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதே சமயத்தில் ஹெல்தியான ஒரு ஸ்மூதியும் இது. இதில் பால் தயிர்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறுமனே ஆப்பிள் டேட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்மூதி இது. ஸோ இதை மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு அதிகமாக பசிக்காமல் தடுக்கும், அதே சமயத்தில் வெயிட் லாஸும் வேகமாக நடக்கும். இதோடு நீங்கள் ஹெல்தியான ரெசிபீஸ் எடுத்துக்கோங்க, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தீங்கனாலே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கமெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ கமெண்ட்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா பில்கேட்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணலாமா, எதுவும் ஆகாதுலன்னு சொல்லிட்டு. அவங்க எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு லூஸ் 4 kgs இன் 1 டேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. நார்மல் சால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் அதில் சொன்ன மாதிரி அந்த சால்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணால் அதில் வந்துட்டு வாங்கிக்கலாம். நார்மல் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவீன் தாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பட் அந்த ஜூஸ் மட்டும் குடித்தா தொப்ப குறையுமான்ட்டு கேட்டிருக்கீங்க. எஸ், அது மட்டும் குடித்தாலே ஈஸியாக நீங்கள் தொப்பையே கரைக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக முடிஞ்சளவுக்கு கொஞ்சமாச்சும் ஆக்டிவாக இருங்க. ரொம்ப ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தீங்கனாலே அதுவே வந்துட்டு தொப்பை விழத்துக்கு காரணம். ஸோ 10 minutes ஒரு தடவை அட்லீஸ்ட் எந்திரிச்சு சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு கூட நீங்கள் உட்காரலாம், ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இது நீங்கள் முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ட்ரிங்க் மட்டும் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தொப்பை குறையும், பட் கொஞ்சம் ரிசல்ட் லேட்டாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸசைஸோடு சேர்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மஞ்சுளா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, ஹாட் வாட்டர் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு அப்புறம் கோல்டு வாட்டர். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் தெரப்பி நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அதுக்கான டவுட் தான் கேட்குறாங்க.
நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதில் ஹாட் வாட்டர் எப்பப்போ எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன், அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டிருக்கீங்கன்னா, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க, சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டிருக்கீங்க. தண்ணினால் சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வரவே வராதுங்க. எப்போவுமே தண்ணி ரொம்ப நல்லது உடம்புக்கு, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஸோ நீங்கள் எவ்வளோ எப்போல்லாம் டீஹைட்ரேட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் தண்ணி குடிக்கலாம், எவ்வளோதான் அவ்வளோதான் குடிக்கணுன்ற அளவே கிடையாது. நான் அதில் சொன்ன மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு மிச்ச டைம் நார்மல் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். இதோட நான் இன்னொரு ஒரு கமெண்ட் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூஹி ரேஷ்மா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, ஹவு டு லூஸ் பெல்லி ஃபேட் ஃபாஸ்ட். நான் ஜப்பானீஸ் ஸ்டைல் டெக்னிக் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான கமெண்ட் தான் இது. பிசிஓஎஸ் இருக்குது, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த டவல் மெத்தட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. பிசிஓஎஸ், தைராய்டு, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த டவல் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக பெல்லி ஃபேட் குறைக்கலாம். பட் என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஹெல்த் பற்றி உங்கள் டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பிடிச்சிக்கோ நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.